பட்டணத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க அனைத்து திருச்சபைகளும் ஊழியங்களும் இணைந்து நடத்தும் சென்னை எழுப்புதல் உபவாச ஜெபம் மார்ச் 5 முதல் 11 வரை தினமும் மாலை 6 செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். இன்று மாலை 6 முதல் இரவு 9 வரை ECR சாலையில் VGP கோல்டன் பீச் எதிர் மைதானம். நாளை மாலை 6 முதல் இரவு 9 வரை வானகரத்தில் இயேசு அழைக்கிறார் வளாகம். மார்ச் 11 பச்சையப்பன் கல்லூரி எதிரில் தூய ஜார்ஜ் பள்ளி வளாகம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை. தேவ ஜனங்களே, சென்னை மாநகரின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிக்க வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 0444-28-41-23-00 மற்றும் 9600-92-29-99. சென்னை வேப்பேரியில் அனைத்து திருச்சபைகளும் ஊழியங்களும் இணைந்து நடத்தும் ஆசீர்வாதமான சென்னை உபவாச ஜபம் மார்ச் 10 காலை 9 முதல் மாலை 3 வரை நடைபெறும். இடம் பாலர் கல்வி நிலையம், BKN வளாகம், வேப்பேரி, சென்னை 7. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் செய்தி அளித்து பிரார்த்தனைகள் ஏறெடுப்பார்கள். தேவ ஜனங்களே, சென்னையின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வாருங்கள். என் பேர் ரேணுகா கிரேசி, திருப்பூர் மாவட்டம் சோழமதுரைங்கிற கிராமத்தில் இருக்கேன். நான் டெய்லரிங் தொழில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அக்கா இருக்காங்க, அப்பா வந்து மில்லில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். சின்ன வயசுலேருந்து எனக்கு இருதயத்தில் நோய் இருக்குது, மூச்சு அதிகமாக இறைக்கும், சரியாக எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, சாப்பிட்டா செரிமானம் ஆகாது, கை கூட என்னால் தூக்க முடியாது, தண்ணியும் சாப்பாடு வேணால் வாய் மட்டும்தான் அசைச்சு கேட்க முடியும். என்னால் 5 வரைக்கும் நடக்கவும் முடியல, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, முடியெல்லாம் உதிர்ந்துருக்கும், முகமெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி இருப்பேன். அது சொல்லும்போது அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். படிக்கிற விஷயத்துலேயும் விளையாடுற விஷயத்துலேயும் எனக்கு அப்போ ஃப்ரீடமே கிடையாது, ஏன்னா எல்லோரும் நார்மலாக இருக்காங்க, நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட என் உடம்பு ஏற்றுக்காது, ஒரு ஃபீவர் வந்தாலும் என்னை பெட்டில் கொண்டு போகிற அளவுக்கு ஆயிரும். எந்த ஒரு உணவும் நார்மலாக சாப்பிட முடியாது, எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது, குறிப்பிட்ட டயத்துக்கு சாப்பிடணும். என் பொண்ணு பிறந்து 7 என்ன நோயின்னு தெரியாமல் இருந்துச்சுங்க. அப்புறம் 7 பின்னாடி ஆசிரி போவாங்காட்டி இருதயம் ரொம்ப வீக்காக இருக்குதுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வியாதியில் இருப்பாள், எலும்பெல்லாம் எலும்புறிக்கு ஏட்டா உடம்பாகி அவள் ரொம்ப ஒல்லியாக இருப்பாள். பார்க்கும் பொழுதே பாவமாக இருக்குது, பிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிரு அவளுக்கு. இன்றைக்கி செத்துருவா, நாளைக்கு செத்துருவான்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருப்போம். எந்த இடத்துக்கு நான் போனாலும் இந்த பொண்ணு உடம்பு சரியில்லை, இந்த பொண்ணுக்கு இருதய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லி காமிப்பாங்க. அது ரொம்ப கஷ்டப்படுத்தும். எல்லோரும் எது செஞ்சாலும் அவளை பார்த்துக்குங்க, அவளை அது செய்யவிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. சின்ன காய்ச்சல் வந்தால் கூட என்னை பெட்டில் சேர்த்துற அளவுக்கு சீரியஸ் ஆகிடுவேன். அவ்வளோ பிரச்சனையை நான் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னால் மற்றவங்களை போல நார்மலாக என்னால் இருக்க முடியாது, நான் ஒரு பொம்மை மாதிரி இருப்பேன் வீட்டில். நிறைய பிரச்சனைகள், நிறைய ஹாஸ்பிட்டல் நாங்கள் போயிருக்கோம், ஆனால் எங்கேயுமே எனக்கு தீர்வு கிடைக்கல. ஆனால் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்குறப்ப அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பா சம்பாதிக்கிறதெல்லாம் டாக்டர் செலவுக்கே தான் போகும், எவ்வளோ லட்ச செலவாயிருக்குன்னு கூட தெரியாது, ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சாப்பிட முடியாது, வாந்தி எடுத்துகிட்டே இருக்கு, வயிற்றில் போயிட்டே இருக்கும், அவ்வளோ வேதனையில் இருக்குது, நாங்களும் சாப்பிட முடியாது, ரொம்ப அழுதுகிட்டே இருப்போம், இப்படி ஒரு பொண்ணுக்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு. நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, நடக்கோட முடியாது, எங்கள் வேணால் தூக்கிட்டு 9 வரைக்கும் தூக்கிட்டு சம்மந்த நான். மற்றவங்க மாதிரி விளையாட முடியாது, மற்றவங்க மாதிரி சிரிக்க முடியாது, மற்ற பிள்ளை இல்லாட்டா இயல்பாக பேச மாட்டா, மூணு மணி நேரம் இருப்பாள் எப்போவுமே. லாஸ்ட்டு நாங்கள் உடஞ்சத்திரம்தான் கொண்டு போனாங்க. அது எப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு பொழைச்சா பொழைக்கட்டும், இல்லைன்னா அது கடவுளடி சுத்தம் அப்படின்னு கடைசியிலையும் வந்து உடஞ்சத்திரம் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போனாங்க. அங்கேவும் எனக்கு 22 வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருந்தாங்க. அப்போவும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பொண்ணு சாகிற அளவுக்கு வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே போனாலும் டேப்லெட் கொண்டு போகணும், எந்த வேலையுமே என்னால் அதிகமாக செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த மாத்திரையும் எடுத்துக்கும் போது அதுவும் எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அமையலை,
சத்து ஊசி போட ஆரம்பித்தாங்க, பிளட் ஊசி போட ஆரம்பித்தாங்க. மந்த்லி ஒரு டைம் போடணும், ஒன் வீக்குக்கு ஒரு டைம் போகணும், ஒரு நாள் ஒரு டைம் போடணும், அந்த மாதிரி சத்து ஊசி நான் எடுத்துகிட்ருந்தேன். கிட்டத்தட்ட நான் குழந்தையிலேருந்து 26 வருஷங்களாக இந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். ஊசி மாத்திரை அது இல்லைன்னா என் வாழ்க்கையில் நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த 26 வருஷங்களாக இந்த பிரச்சனையை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். நான் திருமண காரியங்கள் கூட அது வேணாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க வீட்டில். நம்மளுடைய லைஃப் இப்படி தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம இப்படியே இருக்கிறது அப்படின்னு ரொம்ப மனவேதனையோடு உடச்சலோடு இருந்தேன். அப்போ நாலுமாவடி முகாம் பற்றி கேள்விப்பட்ட போது 2016 அங்கே விடுதலை முகாம் நடந்தது. அந்த விடுதலை முகாமில் நான் கலந்து கொண்டேன். 2வது நாள் வந்து மோகன் ஐயா ப்ரே பண்ணாங்க. பெயின் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இரத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். அப்போ வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, சரி நமக்கு சுகமாகுமா, நம்ம ஒரு வாஞ்சியோடு இல்லையே, நம்ம எல்லா ஜனங்களை போல தான் இருக்கோம் அப்படின்னு. யாராருக்கெல்லாம் விடுதலை வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னார். இதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ண ஏசப்பா, இன்றைக்கி நீங்கள் எனக்கு விடுதலை கொடுக்காமல் நான் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, வீட்டுக்கு போகக்கூடாது, இல்லைன்னா நான் இங்கேயே மறுச்சிடணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஒன்று எனக்கு விடுதலை இருக்கணும், இல்லைனா நான் இப்போவும் மறுச்சிடணும், இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம அதிர்ச்சி சாப்பிட்றது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பண்ணும்போது இருத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா மின்னல் போல் அவர் என் மேலே இறங்கினார். இறங்கும்போது நான் உணர்ந்தேன், என்றைக்கும் இல்லாமல் ஏசப்பா ஏன் நம்மக்கிட்ட வரணும், அப்போ கண்டிப்பாக அவர் நமக்கு விடுதலை கொடுத்துருக்காரு அப்படின்னு விசுவாசித்தேன். அன்னத்துலேருந்து நான் நம்பினேன் ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு அப்படின்னு அங்கே நான் சாட்சி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் நிறைய காரியங்கள் நிறைய வேலைகள் செஞ்சும்போது அந்த படப்படப்போ இருத்தில பிரச்சனையோ இருத்தில வழியோ எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. இப்போ பரவாயில்ல, கர்த்தருக்குள்ளே வரும் பொழுது நாங்கள் பேசினா கூட அவள் திருப்பி பேச மாட்டான், அன்பாக இருப்பா. இந்த வயசுக்கு உண்டான ஒரு செயல்பாடு அவளுக்கு இருக்குது. இப்போ என் பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நல்லா இருக்கிறா, நல்ல வேலை வெட்டி செய்கிறா, ஓடி ஆடி அந்த வேலை வேணாலும் செய்கிற எந்த பயம் இல்லை. மாமா உதயமுள்ள இப்போ துடிக்கிறது இல்லையம்மா, நார்மலாக எனக்கு இருக்குது மாதிரி இப்போ வழியில் எதுவுமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த ஆசிரி அந்த நாள் முடி வந்துட்டு போனது பிறகு எந்த மாத்திரம் வந்து எதுவுமே சாப்பிட்றதில்ல, பூர்ண சோகம் ஆயிட்டாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருந்தால் இருக்குங்க, இது மாதிரி தாகத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காய் காத்திருக்கிறோம் அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் சுகமாயிருவீங்க, அதனால் பயப்படாதங்க. வியாதி, பிரச்சனை, போராட்டம், இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். உதவி என்று சொன்னால் வெறும் ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு காசு கொடுத்து ஏதோ டாக்டர் போய் பாருங்கள் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நமக்கு சுகம் கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி வாழ்விக்கிற ஒரு தேவன். ஒரு நல்ல சாட்சியை நீங்கள் கேட்டீங்க தானே, ரேணுகா என்கிற அந்த சகோதரி பிறந்ததிலிருந்தே பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், இருதய பிரச்சனை, கிட்டத்தட்ட 25 வருடங்கள். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, பாதிப்பு. அந்த இருதயம் பாதிக்கப்பட்டதுனால எவ்வளோ பெரிய ஒரு வேதனை, வாழ்க்கையே கசந்து விட்டார். நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழணும் என்கிற மாதிரிலாம் ஒரு மனக்கசப்பை உண்டாக்கி விட்டார். வியாதி அவ்வளோ கொடூரமானது, அதனால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை வைத்தியம், எவ்வளோ பணம் எல்லாம் செலவு செய்தும் சுகம் உண்டாகவில்லை. மருத்துவம் கைவிட்டு விட்டார். எவ்வளோ பணம் செலவு பண்ணி எங்கே போய் வைத்தியம் பார்த்தாலும் நமக்கு சுகம் கிடைப்பதில்லை. அது ஒரு பெரிய மனபாரத்தை, துக்கத்தை கொடுக்கிறார். அப்படி தான் இந்த சகோதரியும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக ஒரு காரியத்தை செய்தார் பாருங்க. 4வது மாவடியில் ஒவ்வொரு மே மாதமும் கடைசி வாரத்தில் வியாழன் வெள்ளி சனி 3 நாள் விடுதலை முகாம் என்று நடைபெறும். திறப்பின் வாசல் ஜபத்தோடு அது முடிவடையும். ஆண்டவர் என்று சொல்லியிருந்தார் அநேக வருஷத்துக்கு முன்னால். நிறைய பேர் வியாதியில், பிசாசு கட்டில், பலவிதமான பாடுகளில் விடுதலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் நீ அழைத்து ஒரு 3 நாள்
அவங்க என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க என்னை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடு. அவங்க வந்து தங்களுடைய சுகம் விடுதலைக்காக காத்திருந்து ஜெபிக்கும்போது நான் விடுதலை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால தான் இந்த விடுதலை முகாம் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் கடைசி வாரத்தில் நடக்கிறார். அந்த ஜெபத்துக்கு தான் இந்த சகோதரி வந்திருக்கிறாங்க. இருதயம் பாதிக்கப்பட்ட நிலைமையில், ஒரு மரண பயத்தில், வேதனையோடு இருந்த நாட்களில் இயேசு எனக்கு சுகம் கொடுத்துட மாட்டாரான்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. பாருங்கள், ஜெப நேரத்தில் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபம் செய்யுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க என்று நான் வழி நடத்தும்போது அவங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலை, தன் இருதயத்தில் கை வைத்து கருத்தாக ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றும், புது இருதயமாய் தாரும், எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். பாருங்கள், ஒரு அற்புதமான சுகம், இருதயம் புது இருதயமாய் மாறிவிட்டது. ஒரு அற்புதமான சுகம் பாருங்கள். இன்றைக்கு எவ்வளோ நாட்கள், பல மாதங்கள் கடந்து விட்டது, இப்போ நல்லா இருக்கிறாங்க. அவங்களே வாய் திறந்து சொல்கிறாங்க, தாயார் சொல்கிறாங்க, இந்த மகளை ஆண்டவர் அற்புதமாய் குணமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி. இயேசு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, ஒருவருக்கு செய்துட்டு இன்னொருவருக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாருக்கும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு நோயில் பாதிக்கப்பட்டு, ஒருவேளை ஹார்ட் டிசீஸ், இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குழந்தைக்கு இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இப்போ இயேசு உங்களை தொடுவார். இந்த நிமிஷத்தில் இந்த ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் காண்பீங்க. பாருங்கள், எனக்கு அப்படி தாங்க செய்தார். நானும் இருதயம் பாதிக்கப்பட்டு போனேன். என்னுடைய 14 வயசில் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டார், பல்ஜ் ஆகி விட்டார். அதனால் ரைட்டில் இருக்க நடக்க முடியாமல் பேரலட்டிக், படுத்த படுக்கையில் ஆகிட்டேன். இப்போ எலும்புத்தோலும் ஆகிட்டேன். பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க முடியாது. மூச்சு விட கஷ்டம். இருதயம் பாதிப்பு நல்லா தெரியும், மூச்சு விட கஷ்டம். எந்த நேரத்திலும் இருதயம் நின்று விடலாம், டாக்டர் சொல்லிட்டாங்க. கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, இனி மருத்துவத்தால் காப்பாற்ற முடியாது. அந்த நிலைமையில் படுத்திருக்கும் போது தான் இயேசு வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணும்போது இயேசு தொடுகிறார், புது இருதயமாய் மாறுகிறது. இயேசு அற்புதமான சுகத்தை தந்தார். இன்றைக்கி பாருங்கள், இயேசு கொடுத்த புது இருதயம்தான் எனக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறாரு. எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் குழந்தைக்கு இருதயம் பாதிக்கப்பட்டு போச்சு, இருதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு, இப்படிலாம் நீங்கள் நினச்சி கலங்குறீங்களா? பயப்படாதங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், இயேசு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? யாக்கோபு 5:15 வசனத்தில், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிக்கு சுகத்தை கொடுக்கும். நம்முடைய ஜெபம், ஆண்டவரை நோக்கி நம்ம பண்ணுகிற ஜெபம், அவர் நம் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் தாரும், இயேசுவே இந்த இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். என்ன அவர் தான் வாக்கு கொடுத்துருக்கிறார், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்கள் என்ன பிணியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு உங்களை தொட்டு குணமாக்குவார். விசுவாசிங்க. விசுவாசமுள்ள ஜெபம், அப்போ விசுவாசிங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. ஏதோ என்கிட்ட ரொம்ப வல்லம் இருக்குது, என்கிட்ட ரொம்ப மந்திர வல்லமெல்லாம் இருக்குது, உங்களை சுகமாக்கிற, உங்களுக்கு அற்புதம் செய்தார் அப்படிலாம் சொல்ல, உங்களை போல் நான் பாடுள்ள மனிதன், நான் எப்படிங்க உங்களை சுகமாக்க முடியும்? ஆனால் நான் யாரை சொல்கிறேன் பாருங்கள், இயேசு அவரால் சுகமாக்க முடியும். அவர் எங்கெங்கே இருக்கிறார்? இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் வீட்டில் கூட இருக்கார். நீங்கள் எங்கே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். இயேசு என்கிற நினைவு உள்ளத்தில் வந்துட்டாலே அங்கே அவர் பிரசன்னமாவார். இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு உங்களை தொடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவரை தேடி எங்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு புண்ணியஸ்தலம் கிடையாது. அவரை தேடி அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போய் இத்தனை வாரம், இங்கே போய் இத்தனை மாதம் அப்படிலாம் கிடையாது.
உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல இயேசுன்னு கூப்பிட்டா அவர் பிரசன்னமாகி அங்கே அற்புதம் செய்வார். அதுக்கு பண செலவுன்னு அவசியம் இல்லை, நீண்ட பிரயாணம் செய்கிறவங்களை வருத்தி கொள்ளணும்னு அவசியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே என்னை குணமாக்குங்க, நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே அவர் பிரசன்னமாகி அற்புதம் செய்வாருங்க. ஏன்னா நம்ம தான் அவருக்கு முக்கியம், நீங்கள் தான் அவருக்கு முக்கியம். ஏன்னா அவர் தான் உங்களை சிருஷ்டித்தார், உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக செலுவிலை தன்னை பலியாய் கொடுத்தார், உங்களை பிள்ளைகளாய் நேசிக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நோயை குணமாக்க மாட்டாரா? ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டார்? ஐயோ என் பிள்ளை இப்போ கஷ்டப்படுது, என் பிள்ளை சுகமாகிடணுமே, அந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்களை தொடப்போகிறார். விசுவாசிங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க போகிறீங்க. பாருங்கள், அந்த சகோதரி கூட்டத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சாங்க, இயேசுவே என்னை தொடும், ஆண்டவருடைய வல்லமை தொட்டார், விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ மாத்திரை இல்லை, எதுவும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இயேசு அவங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். 14 வயசில் வீங்கியிருந்த இருதயம் இயேசு தொட்ட உடனே புது இருதயமாகி மாறிவிட்டார். எனக்கு ஒரு புது இருதய ஆண்டவர் தந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு போச்சா? இருதயத்தில் பலவீனமா? இருதயத்தில் வலியா? இருதயத்தில் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்களா? உங்களுடைய இருதயத்தை இயேசு தொடுவார், அந்த இருதயத்தில் பூரண சுகம் உண்டாகும். உங்கள் குழந்தை இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கெல்லாம் இயேசு தொடுவார், அற்புதமான சுகத்தை நீங்கள் காண்பீங்க. இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவர் உங்களை தொடப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் செய்வீங்களா? ஆண்டவரை தொடுங்க, ஆண்டவரை ஒரு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரை விடுதலை தாங்க. இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும், இந்த நோய்கள் என்னை விட்டு மறையட்டும், என் பிள்ளைகளை தொடுங்க. முக்கியமாக இருதயம் பாதிக்கப்பட்டவளை இன்றைக்கு ஆண்டவர் தொடப்போகிறார். உங்கள் இருதயத்தை தொடுவார், உங்களுடைய குழந்தைகளுடைய இருதயத்தை தொடுவார், அற்புத சுகம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாகும். அதுக்காக ஜெபிக்கலாமா? அப்போ இருதயத்தில் கை வைங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, கண்ணில் சுகம் வேணும்னா கண்ணில் கை வைங்க, எந்த இடத்துல வலி வேதனை இருக்குதோ அந்த இடத்துல கை வைத்து கண்ணை மூடி என் கூட சேர்ந்து இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும் அப்படின்னு ஜெபிக்க போகிறீங்க. அவ்வளோதான், இயேசு உங்களை தொடுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, யார் யார் தங்களுடைய வியாதி உள்ள இடத்துல கை வைத்து அல்லது தங்களுடைய இருதயத்தில் கரம் வைத்து இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும் என்று ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவர் மீதுமுடைய சுகமடிக்கிற வல்லமை பொழுது இறங்கட்டும். விசேஷமாக இருதயம் பாதிக்கப்பட்டவர்களை இன்றைக்கு ஆண்டவர் தொடும். பாதிக்கப்பட்ட இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், புது இருதயமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு புது இருதயம் கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிற தேவனே, இதோ இந்த பிள்ளைகளை தொடும், இந்த குழந்தையை தொடும், இருதயத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த குழந்தையை தொட்டு குணமாக்கும். இந்த வாலிப தம்பி வாலிப மகளை தொடும், இந்த தகப்பனார் தாயாரை தொடும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இருதயம் புதிதாய் மாறட்டும், சரீரத்தில் இருக்கிற நோய்களெல்லாம் மறையட்டும், உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் இப்பொழுது இறங்கட்டும். இதே நேரம் சுகமும் விடுதலையும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அந்த நோயின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் சுகமாக்கின் அன்பிற்காக ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தொட்டுட்டார், உங்களுடைய இருதயம் நல்லா ஆயிற்று. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இன்றைக்கி வித்தியாசத்தை பார்ப்பீங்க, உங்களுடைய குழந்தையுடைய இருதயத்தில் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. வேகமாய் துடித்து கொண்டிருக்கிற உங்களுடைய குழந்தையுடைய இருதயம் இன்றைக்கி நார்மலாய் துடிக்கும், ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிங்க. அடுத்த வாரமும் இதே நாளில் வியாதியஸ்தராக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யார் இப்படி நோயில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். அவனுடைய விசுவாசம் பலனடையும், இயேசுண்டத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆண்டவுடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.